நமஸ்காரம் வாலியை முடித்த ராமன் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார் அதேபோல் ராவணன் மாண்டபின் விபீஷணனும் அரசேற்றுக் கொள்ளுகிறார் ராமர் விபீஷணனுக்கு கடலை தாண்டுவதற்கு முன்னமேயே இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் செய்துவிடுகிறார் இதில் ஒரு குறிப்பு சுக்ரீவனுடைய அரசு வேறு விபீஷனுடைய அரசும் வேறு ராமனோ அயோத்தியா தேசத்தவர் இக்ஷா குலத்தவர் அவருடைய உதவியாலே இருவரும் அரசு பெற்றனர் அது இருக்கட்டும் ஆனால் ராமன் அவர்களுக்கு முடிசூட்ட முடியுமா அவர் நேரே செய்யாவிட்டாலும் லக்ஷ்மணன் மூலம் செய்வித்தார் ஆனாலும் அவருக்கு அந்த அதிகாரம் உண்டா ஏன் செய்தார் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் சுக்ரீவ வச்சனாத் ஹத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவகா பிரத்யபாதையது வாலியை முடித்த ராமன் அதே அரசில் அந்த அரியணையில் சுக்ரீவனை அமர்த்தினார் ராகவன் ரகுகுல திலகன் ராகவன் என்று ஸ்லோகத்தில் உள்ளது இக்ஷ்வாக்குகுலம் இந்த நாட்டுக்கே அரசாண்ட குலம் இஷா கூனாம் இயம் பூமிகி சசைல வனகானனா என ராமனே சொல்லுகிறார் பூமி பரப்படங்களும் அவர்களுடைய அரசு பறந்து விரிந்திருந்தது அதனால் எங்கும் யாருக்கும் முடிசூட்டும் அதிகாரம் உரிமை அவர்களுக்கு இருந்தது என்னை ஏன் மறைந்திருந்து கொன்றாய்னு வாலி கேட்டபோது நீ குற்றமிழைத்தாய் தண்டனை கொடுத்தேன்னு சொல்லுகிறார் நீ எங்கோ நாட்டில் இருப்பவன் நான் காட்டில் இருப்பவன் வாலி கேட்டான் இந்த காடும் எங்களதுதான் நீ உன்னதுன்னு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றே சொல்லிவிட்டார் ராமன் ரகுகுலத்தவர்களின் சிறப்பு அவர்கள் ஒருத்தருக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டால் யாரும் எதிர்க்கள்ளி கேட்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் அமர்த்துவார்கள் வாலி சிங்கம் போன்றவன் அந்த அளவுக்கு சுக்ரீவனுக்கு நிச்சயம் ஆற்றல் போதாது ஆனாலும் வாலி ஆண்ட அதே அரசுக்கு சுக்ரீவனை பட்டம் கட்டுகிறார் எந்த தைரியம் ராமனால் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டவன் என்று தெரிந்தாலே சுக்ரீவனை எதிர்த்து யாரும் முற்றுகையிட வரமாட்டார்கள் அதனால் அவ்வளவு ஆற்றல் போராவிட்டாலும் சுக்ரீவன் நிம்மதியாக ஆளலாம் அதேபோல ராவணன் இருந்த அரசியல் விபீஷணனை அமர்த்தினார் நிச்சயம் ராவணனின் ஆற்றலுக்கு விபீஷணன் போறமாட்டான். ஆனாலும் அமர்த்தினார் இதை சுகசாரணர்கள் ராவணனுடைய தொண்டர்கள் அவர்கள் ராமனுடைய பலத்தை பார்த்து திரும்ப வந்து ராவணனிடத்தே சொன்னார்கள் ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேசித்தகா ஸ்ரீமானான ராஜராஜாவான ராமனால் உன் தம்பி விபீஷணன் இலங்கைக்கு அரசாக்கப்பட்டான் ராவணனுடைய தொண்டன் எதிரியான ராமனை பற்றி ஸ்ரீமான் ராஜராஜா என்று கொண்டாடுகிறார் ராவணா நீ நினைத்து நினைத்திருக்கலாம் உனக்கும் சேர்த்து அவர்தான் அரசன் பாரத தேசத்தில் பல அரசர்கள் இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் அவர்தான் அரசன் அவரே பார்த்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண விற்பாடு இந்த அரசு அவனதாகிவிட்டது இனி உன்னதல்ல ராமன் என்னும் அணை கட்டவே இல்லை லங்கைக்கு வரவே இல்லை சண்டை தொடங்கவே இல்லை அதற்குள் சுகசாரணர்கள் ராஜராஜாவான ஸ்ரீமானான ராமன் உன் தம்பிக்கு பட்டம் கட்டிவிட்டான் உன் இடம் பறிபோகப் போகிறது உனக்கு வேண்டுமானால் வேறிடம் தேடிக்கொள் என்றே பழிச்சென்று சொல்லிவிட்டார்கள் அப்பன்னா ராமன் பட்டாபிஷேகம் பண்ணு அத்தனை சிறப்பு யாரை அவர் அந்த பட்டத்தில் உட்கார்த்தினாலும் அவர் சிறப்பாகத்தான் ஆட்சி புரிவார் இது சுக்ரீவன் விஷயத்திலையும் தெளிவுபட்டது விபீஷன் விஷயத்திலையும் தெளிவுபட்டது அங்கு சொல்லும் போதும் ராமன் கடவுள் சக்கரவர்த்தி திருமகன் பெரிய வீரன் அதெல்லாம் சொல்லப்படவில்லை ராகவகா ரகுங்கிற மகாராஜா அந்த ரகுனுடைய வம்சத்தில் பிறந்தபடியாலேயே ராமனுக்கு ஏற்றம் ராகவன் என்றே பெருமை அவர்கள் மக்களிடத்தில் அவ்வளவு அன்பு கொண்டவர்கள் வீரம் கொண்டவர்கள் விவேகமாக ஆண்டவர்கள் ஒரு குற்றம் வராமல் நாட்டை நடத்தியவர்கள் அதனால்தான் அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் அவ்வளவு சிறப்பாக பணிபுரிகிறார்கள் ராமராஜ்யம் என்று சொல்லுகிறோம் உலகம் முழுவதுமே ராமராஜ்யமாக இருந்தால் அதன் சிறப்பு மக்கள் உணர்வார்கள் அன்பும் பாசமும் பெருகும் எல்லாவித நன்மைகளும் ஏற்படும் அப்ப சுக்ரீவன் விஷயத்திலே விபீஷன் விஷயத்திலே ரெண்டு இடத்திலையும் ராமனார் என்று கேட்டால் அவர்தான் ராஜராஜா அவர்தான் ஸ்ரீமான் யாருக்கும் பட்டாபிஷேகம் செய்யும் பெருமை பெற்றவர் உரிமை பெற்றவர் என்பதை ராமனுக்கு வேண்டியவர்கள் சொல்லவில்லை ராவணனுக்கு வேண்டியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப நம்பியே ஆக வேண்டும் வாலியோ ராவணனோ சக்தி மிகுந்தவர்களாக இருந்தாலும் குற்றம் புரிந்தவர்கள் பிறர் பொருளை அபகரித்தவர்கள் பிறர் மனைவியை ஆள நினைத்தவர்கள் ஆகவே அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதனாலே ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களிடத்திலிருந்து நாட்டை வாங்கி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை விட ஆற்றல் குறைந்தவர்களாக இருந்தாலும் நல்லவர்களான சுக்ரீவனிடத்தும் விபீஷணனிடத்தும் நாட்டை ஒப்படைத்தார் அதுவே சிறப்பு என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் E ஐ P பி ஏ ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்